ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள். சேவையே மேலான பாக்கியம். மனிதனாக பிறந்தவனுக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் உண்டு. எல்லா பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வதே. சேவை என்று தெரியாமலே அவரவரும் தமது குடும்பத்துக்காக சேவை செய்கிறோம். அதோடு நமக்கு சம்பந்தமில்லாத குடும்பத்துக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு, சர்வதேசத்துக்கும் நம்மால் முடிந்த சேவை செய்ய வேண்டும் என்கிறேன். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள், உத்தியோகத்தில் தொந்தரவு, சாப்பாட்டுக்கு அவஸ்தை, வீட்டுக்கவலை இத்தியாதி இருக்கின்றன. நாம் சொந்த கஷ்டத்துக்கு நடுவில் சமூக சேவை வேறா என்று எண்ணக்கூடாது. உலகத்துக்கு சேவை செய்வதாலேயே சொந்த கஷ்டத்தை மறக்க வழி உண்டாகும். அதோடு கூட அசலார் குழந்தைக்கு பாலூட்டினால் தன் குழந்தை தானே வளரும் என்றபடி நம்முடைய பரோபகாரத்தின் பலனாக பகவான் நிச்சயமாக நம்மை சொந்த கஷ்டத்திலிருந்து கை தூக்கி விடுவான். ஆனால் இப்படி ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக நினைக்காமல் பிறர் கஷ்டத்தை தீர்க்க நம்மாலானதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்துவிட்டால் போதும், அதனால் பிரத்தியான் பெறுகிற பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கே ஒரு சித்த சுத்தியும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டு அந்த வழியில் மேலும் மேலும் செல்வோம். மனிதர்களுக்கு மட்டுமின்றி மாடு போன்ற ஜீவன்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். பழைய நாளில் கால்நடைகளுக்காக என்றே குளம் வெட்டுவது, அவை தினவு தீர்த்து கொள்வதற்காக உராய்ந்து கொள்வதற்கு அங்கங்கே கல் போடுவது என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள். தினமும் ஒவ்வொருவரும் ஒரு மாட்டுக்கேனும் ஒரு பிடி புல்லோ அகத்துக்கீரையோ கொடுக்க வேண்டும். மாட்டுக்கு ஒரு பிடி புல் கொடுப்பதை கோக்ராசம் என்று பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. கிராசம் என்றால் ஒரு வாயளவு, மவுத்ஃபுல். இங்கிலீஷில் புல்லை கிராஸ் என்பது கூட இதிலிருந்தே வந்திருக்கலாம். யாகம், யக்ஞம், தர்ப்பணம், திவசம் முதலிய இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி மற்ற உலகங்களில் இருப்பவர்களுக்கும் நம் சேவையை விஸ்தரிக்கின்றன என்ற உணர்வோடு அவற்றை செய்ய வேண்டும். இவையெல்லாம் மந்திரத்தோடு சேர்த்து செய்யப்படும் சேவை. நம்மை போலவே செய்ய விருப்பம் உள்ளவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு எல்லோரும் ஒரே சங்கமாக, ஒரே அபிப்பிராயமாக இருந்து கொண்டு சேவை செய்வது ஸ்லாக்கியம். அப்படி பலர் கூடி செய்யும் போது நிறைய பணி செய்ய முடியும். சத்தியத்தாலும் நியமத்தாலும் இப்படிப்பட்ட சங்கடங்கள் உடையாமல் காக்க வேண்டும். பரோபகாரம் செய்பவர்களுக்கு ஊக்கமும் தைரியமும் அத்தியாவசியம். மானவமானத்தை பொருட்படுத்தாத குணம் வேண்டும். பொழுதுபோக்கு என்று ருசியாக தின்கிற இடத்திலும் கண்களை கவர்கிற காட்சி சாலைகளிலும் பொழுதை வீணாக்குவது தவறு. இந்த பொழுதை பிறருக்கு சேவை செய்வதில் செலவழிக்க வேண்டும். வாழ்க்கை தொல்லைகளிலேயே கொஞ்சம் உல்லாசமாக போக்குவது ஒரு தப்பா என்று கேட்பீர்கள். உங்களுக்கு சொல்கிறேன், பரோபகாரமாக சேவை செய்தால் அதுவே பெரிய உல்லாசம் என்று தெரியும். அதுவே விளையாட்டு, அதுவே இன்பம். நமக்கு தீட்டு ஏற்பட்டால் அச்சமயத்தில் உலகோடு சேர முடியாமல் ஒதுங்கி இருக்கிறோம் அல்லவா? அவ்விதமே உலகுக்கு உபயோகமாக சேவை செய்யாத ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு நாள் என்று கருதி அவரவரும் தம்மாலான சேவையில் ஈடுபட வேண்டும். ஜீவராசிகளுக்கு செய்கிற உபகாரத்தால் சகல பிராணிகளுக்கும் மாதா பிதாவாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனுக்கே பூஜை பண்ணியதாக ஆகிறது. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்லியிருக்கிறது. நடமாடக் கோவில் நம்பர் கொன்றியின் படமாடக் கோவில் பகவர் கீதாமே. இதற்கு அர்த்தம் மக்களுக்கு செய்கிற உதவி சாக்ஷாத் ஈஸ்வர பிரீத்தியாக செய்கிற பூஜையே ஆகும் என்பது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. எல்லா உயிர்களின் திருப்திக்காக தேவதைகளை உத்தேசித்த யாகங்கள், பித்ருக்களை உத்தேசித்த தர்ப்பணம் இவற்றை விடாமல் செய்ய வேண்டும். இவற்றோடு தெய்வத்தை உத்தேசித்த பூஜை, அதிதிகளை உத்தேசித்து அன்னமிடுதல், சகல ஜீவராசிகளையும் உத்தேசித்து வைஸ்வதேயம் இவற்றையும் நம் முன்னோர்கள் செய்து வந்தனர். நீங்கள் இவற்றை செய்கிறீர்களோ இல்லையோ காதினாலாவது இவற்றை பற்றி கேட்டால் நல்லது. எத்தனையோ படித்திருக்கிறீர்கள், படிக்கிறீர்கள். எந்தெந்த தேசத்து சரித்திரங்களையோ தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நம் தேசத்தில் யுகாந்திரமாக இருந்து வந்த தர்மங்களையும் அவற்றின் பெயர்களையுமாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே இதை சொல்கிறேன். வைஸ்வதேவம் என்பது இவற்றில் ஒன்று. அது என்ன என்று சொல்கிறேன். நமக்கு இந்த உடம்பு இருப்பதால் எத்தனை ஜீவராசிகளுக்கு எத்தனை உபதிரவம் விளைவிக்கின்றோம். நம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதாக பெருமையாக எண்ணுகிறோம். ஆனால் யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு வீடும் ஒரு கசாப்பு கடையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கசாப்பு கடையல்ல, ஐந்து கசாப்பு கடைகள் என்கிறது தர்மசாஸ்திரம். அந்த ஐந்து என்ன? பஞ்சசுனாகுரு ஹஸ்தஸ்ய வர்தந்தே ஹரஹ சதா கண்டினி பேஷணி கல்லி ஜலகும்ப உபஸ்கரக. முதல், அறிவாள்மனை, கண்டினி, ஒரு கசாப்பு கடை. அதில்தானே காய்கறிகளை நறுக்குகிறோம். காய்கறிகளும் உயிருள்ளவைதாம். இவற்றை வதைக்கும் இடம் ஒரு கசாப்பு கடை. இரண்டாவது, அம்மி, யந்திரம், உரல்,
நெல் மிஷின் இத்தியாதி. இது பேஷணி. இவற்றில்தான் கருணையே இல்லாமல் தானியங்களை அரைக்கிறோம். இங்கே மாமிச போஜனக்காரர்கள் எழுப்புகிற ஒரு ஆட்சேபனைக்கு பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் சாப்பிடுகிற ஆடு மாடு கோழிகள் மாதிரி நீங்கள் சாப்பிடுகிற காய்கறி தானியாதிகளுக்கும் உயிர் இருக்கத்தானே செய்கிறது என்று இவர்கள் சைவ போஜனக்காரர்களை கேட்கிறார்கள். வாஸ்தவம். ஆனால் இந்த இரு உணவு முறைகளிடையே அடியோடு வித்தியாசம் இல்லாவிட்டாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் கைண்ட், ஹிம்சை அம்சத்தில் வித்தியாசம், டிஃபரன்ஸ் இன் டிகிரி இருக்கத்தான் செய்கிறது. தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் இருப்பது வாஸ்தவம்தான் என்றாலும் மனுஷியர்களுக்கும் மிருக பட்சிகளுக்கும் உள்ள அசைவுக்கு டிகிரி, அவற்றுக்கு வலி பெயின் என்ற உணர்ச்சி கிடையாது. அதை சயின்ஸ் படி அளவு எடுத்துக்கொண்டு பிடித்திருக்கிறார்கள். அதுவும் தவிர அநேகமாக கீரை மாதிரி சிலவற்றைத்தான் வேரோடு எடுத்து சாப்பிடுகிறோமே தவிர மற்ற செடிகளின் உயிரை வதைக்காமல் தான் அதிலிருந்து காய்கறிகளை மட்டும் பறித்துக் கொள்கிறோம். இப்படி பறிப்பது நமக்கு தலைமயிரை அல்லது நகத்தை கத்தரிக்கிற மாதிரி. அந்த செடிகளுக்கு ரொம்ப குறைச்சலாகத்தான் வலி உண்டாகும். இற்று போயிருக்கிற பழத்தை மட்டும் புசிப்பதாலோ இந்த அளவுக்கு கூட தாவர வர்க்கத்திற்கு துன்பமில்லை. பயிர்கள் நன்றாக முற்றி சாய்த்த பிற்பாடுதான் அவற்றை அடித்து தானியங்களை எடுத்துக்கொள்கிறோம். நாம் அறுவடை செய்யாவிட்டாலும் கூட அந்த பயிர்களே கொஞ்ச நாளில் தாங்களே தலை சாய்த்துவிட போகிறவைதான். தாவர உணவு மாமிச போஜனத்தை விட உயர்ந்தது என்று இன்னொரு விதத்திலும் மாம்ச போஜனக்காரர்களுக்கு புரிய வைத்து விடலாம். இப்போது சில தினசான மாம்சாதிகளைத்தான் இவர்கள் சாப்பிடுகிறார்கள். மாட்டு மாம்சம் சாப்பிடலாமே தவிர குதிரை மாம்சம் சாப்பிட்டால் நிஷித்தம், இழுக்கு என்கிறார்கள். உலக யுத்தத்தின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் சேனா வீரர்களுக்கு குதிரை மாம்சம் தரலாமா என்ற கேள்வி வந்த போது அதை நான் வெஜிடேரியன்காரர்களே ரொம்ப கேவலம் என்று எதிர்த்தார்கள். இதே மாதிரி இவர்கள் மிருக பட்சிகள் மத்ஸ்யம் முதலானதுகளை சாப்பிடுவது நாகரிகம்தான் என்று சொல்கிற போதே ஆப்பிரிக்காவில் ஏதோ காட்டு ஜனங்கள் நரமாம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்கள் அதை அநாகரிகம் காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்லி நரமாம்ச பட்சினிகள் கேனிபல்ஸ் என்று திட்டுகிறார்கள். நாங்கள் சாப்பிடும் வஸ்துக்களைப் போல நீங்கள் சாப்பிடும் தானியங்களுக்கு உயிர் இருக்கத்தானே செய்கிறது என்று இவர்கள் நம்மிடம், அதாவது சைவ போஜனக்காரர்களிடம் கேட்கிற போது நாம் பதிலுக்கு ஆமாம், ஆனால் அதே மாதிரி ஜீவஹிம்சை என்று வருகிற போது எல்லா உயிர்களும் ஒன்றுதானே, நீங்கள் ஏன் மனுஷியர்களை பிடித்து தின்னாமல் மனித வர்க்கத்துக்கும் மிருக வர்க்கத்துக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறீர்கள்? அதே மாதிரிதான் நாங்கள் மிருக வர்க்கத்துக்கும் தாவரங்களுக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறோம். மாம்சாதிகளை சாப்பிடாமல் சாக போஜனமே பண்ணுவது சத்வகுண அபிவிருத்திக்கும் அனுகூலமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தவிர்க்க முடியாமல் நாம் உயிர் வாழ்வதற்காக இப்படி கண்டினி பேஷணி என்ற கசாப்பு இயந்திரங்களை வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மூன்றாவது கசாப்பு கடை அடுப்பு சுள்ளி. நெருப்பிலே பல பூச்சிகள் விழுந்து சாகின்றன. ஓரிடத்தில் நெருப்பை போடுகிறோம், அங்கே ஒரு எறும்பு ஊர்ந்து கொண்டிருக்கும். நெருப்பு பட்டவுடன் அது பொசுங்கி போகிறது. இப்படியே குடத்தை ஓரிடத்தில் வைக்கிறோம், கீழே எறும்போ வேறு ஏதாவது பூச்சியோ இருந்தால் நசுங்கி போகிறது. குடம் முதலிய பாத்திரங்களில் ஈரம் இருப்பதால் வெயில் காலத்தில் எறும்பு முதலிய அதை மொய்த்துக் கொள்கின்றன. அவற்றை நாம் கொல்ல நேருகிறது. அதனால் ஜல கும்பத்தையும் ஒரு கசாப்பு கடையாக வைத்தார்கள். கடைசியில் உபஸ்கரம் என்பது ஒரு கசாப்பு கடை. உபஸ்கரம் என்றால் துடைப்பக்கட்டை. பெருக்கும் போது எத்தனை ஜீவராசிகளை வதைக்கிறோம்? இப்படி இந்த ஐந்து கசாப்பு மெஷின்கள் நம் வீடுகளில் இருக்கின்றன. நமக்கு தீங்கு செய்கிற பிராணிகளுக்கு கூட நாம் பதிலுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இங்கேயோ தீங்கு செய்பவற்றோடு ஒரு தீங்கும் இழைக்காத பிராணிகளையும் நாம் இத்தனை ஹிம்சைக்கு ஆளாக்க நேருகிறது. யோசித்து பார்த்தால் இத்தனை ஜீவராசிகளுக்கு இத்தனை உபதிரவத்தை உண்டாக்கி கொண்டு வயிற்றை வளர்க்கிறோமே என்று துக்கம் உண்டாகிறது. ஆனால் இதெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியாத விஷயங்கள். நாம் வேண்டுமென்று இவற்றை கொல்லவில்லை. எனவே நம்மை மீறி செய்கிற இந்த தோஷங்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு. அப்படி செய்கிற பிராயச்சித்தமே வைஷ்வதேவம் என்பது. நம்மால் ஹிம்சைக்கு ஆளான ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்க வேண்டும், நம்மை பகவான் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லா உயிர்களின் திருப்திக்காகவும் பலி கொடுக்கப்படுகிறது. இந்த விஸ்வத்தில் எவ்வளவு பிராணிகள் உண்டோ, நாய் காக்கை சமூக பிரஷ்டன் உள்பட எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் வைஷ்வதேவத்தில் பலி உண்டு. வைஷ்வதேவம் செய்தால் நாம் செய்கிற பல தோஷங்கள் விலகும், பல உயிர்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். பூதயஜ்யமான இந்த வைஷ்வதேவம், பூஜை ஹோமம் முதலிய தேவயஜம், மனுஷ யஜ்யம் விருந்தோம்பல், பித்ருயஜம் தர்ப்பணம் முதலியவற்றோடு தான் கற்று பயன்பெற்ற வேதத்தை நிச்சயமாக இன்னொருத்தனுக்கு கற்பிக்கிறதாகிய பிரம்ம யஜ்யம் என்கிற ஞான வேள்வியும் செய்ய வேண்டும் என்று விதி.
இந்த பஞ்ச மகா யஜ்ஞங்கள் அனைத்தையும் பிரம்மபுத்திரர்களான ரிஷிகள் முதற்கொண்டு யாவரும் யுகம் யுகமாக பண்ணி கொண்டு வந்தார்கள். ஆதி காலத்திலிருந்து நம் தாத்தா காலம் வரையில் சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் இவற்றை ஒழுங்காக செய்து வந்தார்கள். பிரளய காலம் வரையில் இவை அவிச்சின்னமாக முறிவுபடாமல் நடந்து வர வேண்டும். ஆனால் நம் நாளில் இந்த இழையை கத்தரித்துவிட்ட பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அனாதிகாலமாக வந்துள்ள அனுஷ்டானங்களை கபலீகரம் செய்துவிட்டு நம்மோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பின் சந்ததியாருக்கும் இவற்றை பின்பற்றுவதால் உண்டாகும் நன்மை விளையாமல் தடுத்து விட்டிருக்கிறோம். நான் எத்தனையோ அனுஷ்டானங்களை சொல்கிறேனே, அவற்றில் எவ்வளவு நாம் பண்ணுகிறோம், எவ்வளவு பண்ணவில்லை, எவ்வளவு பண்ண முடியும் என்று யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் பண்ண முடியாவிட்டாலும் ஜீவனோபாயத்தை அனுசரித்து முடிந்தவைகளையாவது தவறாமல் பண்ண வேண்டும். மற்றவற்றை பண்ணவில்லையே என்று பச்சாதாபமாவது பட வேண்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர.